Hi guys, welcome to tamiltubers. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா, சோ இன்னைக்கு ரமதான் பாஸ் ஈவென்ட் வந்திருக்கு. சோ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தீபாவளி பாஸ் அப்புறம் ராம்பேஜ் பாஸ் னு ரெண்டு தடவை வந்திருக்கு. சோ இப்ப மூணாவது தடவை வருது. சோ இதுல பாத்தீங்கன்னா இந்த ரம்ஜான் டீம்ல இருக்க க்ளூவால் ஸ்கின், சைத் ஸ்கின், அப்புறம் பேக்பேக் ஸ்கின் இது எல்லாமே பாத்தீங்கன்னா பெர்மனண்டாவே எடுக்கலாம். அப்புறம் இது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கூடவே இன்னும் சில ரிவார்ட்ஸ்லாம் வந்து தராங்க. சரி ஓகே கேஸ், இப்ப இந்த ரமதான் பாஸ் ஈவென்ட் பத்தி பார்க்கலாம். ஓகே, இந்த ரமதான் பாஸ் ஈவென்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஃப்ரீ கிடையாது. நம்ம வந்து 99 டைமண்ட் கொடுத்து ஆக்டிவ் பண்ணணும். ஸோ வெறும் 99 டைமண்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோவால் ஸ்கின், சைத் அப்புறம் பேக்பேக் ஸ்கின் கன்ஃபார்மாக எடுத்துடலாம். ஸோ உள்ளே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மூணு ஃபோட்டோ போட்டு அப்புறம் அந்த 99 டைமண்ட் கொடுத்து ஆக்டிவ் பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஸோ இந்த பாஸ் போட்டிங்க அப்படின்னா அது 7 நாளைக்கு வேலிடாக இருக்கும். ஆனால் இந்த மூணு ரிவார்டுமே பார்த்தீங்கன்னா பெர்மனண்டாகவே கிடச்சிடும். ஸோ இந்த பாஸ் பார்த்தீங்க அப்படின்னா இன்னிலேருந்து 8ஆம் தேதிக்குள்ளே என்னைக்கு ஆக்டிவ் பண்ணிக்கலாம். சப்போஸ் நீங்கள் 8ஆம் தேதி தான் ஆக்டிவேட் பண்ணுறீங்கன்னா அது மே 15 வரைக்கும் இருக்கும். ஸோ இன்றைக்கே இந்த பாஸ் போடுறீங்கன்னா அது மே 5ஆம் தேதி வரை முடிஞ்சிடும். ஸோ என்றைக்கு போகிறீங்கன்னா அன்னையிலேருந்து 7 நாளைக்கு இருக்கும். ஸோ 15ஆம் தேதி வரைக்கும் இந்த ஈவெண்ட் வந்து ஓப்பனில் தான் இருக்கும். ஆனால் 8ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த பாஸ் ஆக்டிவ் பண்ண முடியாது, அதுதான் லாஸ்ட் டேட்டு. சரி, இந்த மூணு ரிவார்டுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு ஈவெண்ட்டில் வந்து தனித்தனியாக பிரித்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலக்க அந்த மிஷன்லாம் கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னா இந்த ரிவார்ட்லாம் நம்ம க்ளைம் பண்ணிடலாம். சரி, இதில் ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா டெய்லி லாகின் ரிவார்ட். சரி, இதில் பார்த்தீங்கன்னா கன் ஸ்கின், எமோட்டு, பேன் ஸ்கின் இதெல்லாம் தராங்க. ஆஹா, இவ்வளோ இது ஃப்ரீயான்னு கேட்காதீங்க, எல்லாமே பார்த்தீங்கன்னா 1 டே ட்ரையல் மட்டும்தான். ஸோ நீங்கள் டெய்லி கேம்குள்ளே லாயின் பண்ணி அன்றைக்கி என்ன ரிவார்டோ அதை க்ளைம் பண்ணிட்டே வரணும். ஸோ நீங்கள் 7ஆம் நாள் எல்லா ரிவார்டுமே க்ளைம் பண்ணி முடித்தோன்னே அதோட சேர்த்து இந்த க்ளோவால் ஸ்கின்னும் பெர்மனண்டாகவே எடுத்துடலாம். ஸோ இது மேலே கொடுத்துருக்க அந்த 7மே பார்த்தீங்கன்னா 1 டே ட்ரையில் இந்த க்ளோவால் மட்டும் பெர்மனண்டாக கொடுத்துட்றாங்க. அப்புறம் இதில் இன்னொரு மெயினான விஷயம் இருக்குது. சப்போஸ் நீங்கள் ஏதோ ஒரு நாள் லாகின் பண்ணாமல் விட்டு அந்த ரிவார்டை க்ளைம் பண்ண மறந்துட்டிங்கன்னா அடுத்த நாள் கேம்குள்ளே வரப்போ அந்த பழைய ரிவார்டை வந்து நீங்கள் டைமண்ட் கொடுத்தா வந்து க்ளைம் பண்ண மாதிரி இருக்கும். சரி, அது இது க்ளைம் பண்ணிக்கிட்டு மற்ற ரிவார்ட் நான் க்ளைம் பண்ணிட்டு போயிடுவேன்னு நீங்கள் கேட்கலாம். ஆனால் அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஸோ அந்த 7 ரிவார்டுமே க்ளைம் பண்ணால் தான் இந்த க்ளோவால் ஸ்கின் அன்லாக் ஆகும். ஸோ நீங்கள் இந்த பாஸ் போட்டிங்கன்னா மறக்காமல் டெய்லி உள்ளே வந்து லாயின் பண்ணி இந்த ரிவார்டை க்ளைம் பண்ணிட்டு போயிருங்க. இல்லாட்டி தேவையில்லாமல் எக்ஸ்ட்ரா டைமண்ட்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா இங்கே ஒவ்வொரு நாளைக்கும் டைமண்ட் ஏற்றுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு நாள் க்ளைம் பண்ணாமல் விட்டதுக்கு பார்த்தீங்கன்னா 19 டைமண்ட் வச்சுக்கோங்க. அதே 2ஆம் நாள் பார்த்தீங்கன்னா 39 டைமண்ட் அந்த மாதிரி ஏற்றிடுவாங்க. ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு தான் சொல்கிறேன், எவ்வளோ டைமண்ட்லாம் சரியாக தெரில. சரி, நம்மளுக்கு அந்த பிரச்சனைலாம் தேவையில்லை, டெய்லி லாயின் பண்ணிட்டு அந்த ரிவார்டு எடுத்துகிட்டு போயிட்டு இருங்க. சரி, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டெய்லி மிஷன் அண்ட் ஷாப்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சைத் ஸ்கின் தராங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க டெய்லி மிஷனை கம்ப்ளீட் பண்ணி அலாவுதீன் விளக்காட்ட ஒரு டோக்கன் இருக்குது. ஸோ அந்த டோக்கன் வச்சு இந்த சைடில் கொடுக்க ரிவார்டெலாம் எடுத்துக்கலாம். இதில் அந்த சைத் ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா 20 டோக்கன் தேவை. ஸோ ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 3 மிஷின் இருக்குது, 6 டோக்கன் கிடைக்குது. ஸோ 4 நாளில் பார்த்தீங்கன்னா 20 டோக்கன் எடுத்து அந்த சைத் ஸ்கின் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுத்துருக்க மிஷின் ஏதாவது கஷ்டமாக இருந்துச்சு முடிக்க முடியலன்னா 50 கோல்டு கொடுத்து மாற்றிக்கலாம். சரி, இப்போ மூணாவதாக பார்த்தீங்கன்னா ப்ளே மேட்சஸ் அண்ட் வின் ரிவார்ட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பேக்பேக் ஸ்கின் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ ஒரு ஒர்த்தான ஸ்கின் தான் அது. ஸோ ஸ்பின் பண்ணி அந்த பேக்பேக் ஸ்கின் எடுக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஸ்பின் பண்ணணும்னா நீங்கள் வந்து மேட்ச் விளாடணும். ஸோ ஒரு நாளைக்கு மேக்ஸிமம் 5 ஸ்பின் வரைக்கும் பண்ணிக்கலாம். அதனால் பார்த்தீங்கன்னா 5 மேட்ச் விளாண்டாகணும். உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா முன்னாடி இந்த பேக்பேக் ஸ்கின் கிடச்சிடும். அப்படி இல்லாட்டி கேரண்டீடாக 20 ஸ்பின்ல அந்த பேக்பேக் ஸ்கின் கொடுத்துரும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 4 நாளில் பார்த்தீங்கன்னா 20 ஸ்பின் பண்ணிடலாம். ஸோ 4 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த பேக்பேக் ஸ்கின் அப்புறம் அந்த சைட் ஸ்கின் எடுத்துடலாம். அந்த க்ளோவால் மட்டும் பார்த்தீங்கன்னா 7 நாள் லாயின் பண்ணி எடுக்கணும். சரி ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா 99 டைமண்ட்ஸ் கொடுத்து இந்த ரமதான் பாஸ் ஆக்டிவேட் பண்ணிடுறேன். சரி ஓகே, ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா இந்த பாஸ் ஆக்டிவ் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கே பாஸ் போட்டனால பார்த்தீங்கன்னா மே 5ஆம் தேதியோட எக்ஸ்பயர் ஆகுன்னு போட்டிருக்கு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டே 1க்கான அந்த க்ரோசா ஸ்கின்னை க்ளைம் பண்ணியாச்சு. ஸோ வெறும் 1 நாள் தான் ட்ரையில், கொஞ்சம் ஒரு 3 நாள் 5 நாள் கொடுத்தா கூட பரவாயில்ல. சரி, அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டெய்லி மிஷன். ஸோ இதில் செகண்ட் மிஷன் பார்த்தீங்கன்னா இந்த ரேங்க்டு மோடில் வந்து 7 நிமிஷம் சர்வே பண்ணுங்கன்னு போட்டிருக்கு. ஸோ நான் ரேங்க்டே விளாட்றதில்ல, அதனால் பார்த்தீங்கன்னா 50 கோல் கொடுத்து ரெஃப்ரெஷ் பண்ணிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வின் 2 கிளாஸ் ஸ்குவாட் மோடுன்னு இருக்குது. ஸோ இந்த மாதிரி எத்தனை தரவுன்னா நீங்கள் மிஷன் மாற்றிட்டே இருக்கலாம். சரி, இப்போ கடைசியாக பார்த்தீங்கன்னா ஒரு மேட்ச் விளாண்டேன், அதனால் பார்த்தீங்கன்னா எனக்கு இப்போ 1 ஸ்பின் வந்து கிடச்சிருச்சதில்ல. ஸோ இப்போ அதாவது ஸ்பின் பண்ணோம். ஸோ கண்டிப்பாக 1 ஸ்பின்ல இங்கே கொடுக்க மாட்டாங்க பேக்பேக்கை, இந்த இது போன கோல்டையில் வச்சுருந்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கீழே பார்த்தீங்கன்னா 19 ஸ்பின்ல வந்து கேரண்டீடாக கிடச்சிடும்னு போட்டிருக்கு. ஸோ அவ்வளோதான் இந்த ரமதான் பாஸ் ஈவெண்ட், ரொம்பவே சிம்பிள் தான். ஸோ வெறும் 99 டைமண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா இந்த க்ளோவால் ஸ்கின், சைத் அப்புறம் பேக்பேக் ஸ்கின் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்புறம் இதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கியூப் ஃப்ராக்மெண்ட்ஸு, இன்குபேட்டர் வச்சர், வெப்பன் டைல வச்சர் இதுவும் தராங்க. அப்புறம் அன்லிமிட்டடாக டைமண்ட் டைல வச்சரும் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அவ்வளோதாக இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு இந்த ரமதான் பாஸ் ஈவெண்ட் பற்றி தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா அது ஒர்த்தான ஈவெண்ட் தான். ஸோ மறக்காம ஷேர் பண்ணிருங்க. சரி ஓகே, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. சரி ஓகே கைஸ், எல்லாத்துக்கும் நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை பை.